தமிழக அரசியல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசு போதிய நிதியுதவி செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டை ஒரு தேர்தல் பிரச்சார யுக்தியாகவே திமுகவினர் சமீப காலமாக முன்னெடுத்து வருகின்றனர். குறிப்பாக தமிழ்நாடு மழை வெள்ளத்திற்கு மத்திய அரசு நெறி கொடுக்கவில்லை என்றும், தமிழ்நாட்டு மக்களிடையே கோடிக்கணக்கில் வருகை பற்றி கொண்டு நமக்கு அவசரத்துக்கு கூட நிதி வழங்க மத்திய அரசு மறுக்கிறது என மு.க. ஸ்டாலினும் அனைத்து பொதுக்கூட்டங்களிலும் பேசி வருகிறார். அது மட்டுமல்லாமல் முன்னாள் முதல்வர் அண்ணாதுரை காலத்தில் முன்வைக்கப்பட்ட வடக்கு வளர்கிறது தெற்கு தேய்கிறது என்ற முழக்கத்தையும் மீண்டும் கையில் எடுத்துள்ளார் ஸ்டாலின். இது குறித்து ஏற்கனவே தெரிவித்திருக்கிறார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை. அண்ணாதுரை கழட்டி போட்ட பிந்த செருப்பை மீண்டும் ஸ்டாலின் கையில் எடுத்திருக்கிறார் என காட்டமாக விமர்சித்திருக்கிறார். இந்த நிலையில் சென்னையில் நேற்று மீடியாக்களை சந்தித்த அண்ணாமலையிடம் இது தொடர்பாக நிருபர்கள் கேள்வி எழுப்பினர். அப்பொழுது அவர் கூறுகையில், நேற்று நம்ம முதல்வர் சட்டசபையில் பேசும் பொழுது திமுக அரசின் பார்த்த சாதனைகள் என்று சிலவற்றை வாசித்தார். குறிப்பாக முதலீட்டில் தமிழ்நாடு இரண்டாவது இடத்தில் இருப்பதாக தெரிவித்தார். ஆனால் உண்மையில் உத்தரப்பிரதேசம் எப்பொழுதோ தமிழகத்தை தள்ளிவிட்டு இரண்டாவது இடத்தை பிடித்துவிட்டது. இன்றைக்கு இந்தியாவின் உள்நாட்டு பொருளாதாரத்தில் 9.2% உத்தரப்பிரதேசம் இடம் வகிக்கிறது. தமிழகத்திற்கு 9.1% இடம் கிடைக்கிறது. அதோடு வடக்கு வளர்கிறது தெற்கு தேய்கிறது. முதல்வர் கூறுகிறார், இன்றைக்கு தமிழ்நாடு தெரிந்து கொண்டிருப்பது யாரால் என்று அனைவருக்குமே தெரியும். தமிழகமே திமுகவால் தேய்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு குடும்பத்தால் தமிழகம் அலர்கிறது. கோபாலபுரத்து குடும்பத்தால் தமிழகம் பின்னோக்கி செல்கிறது. இதுதான் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வைக்கப் போகும் விளக்கம். எனவே முதல்வர் ஸ்டாலின் என கோஷம் போட்டாலும் திமுக என்கிற கட்சியை அப்புறப்படுத்தினால்தான் தமிழகம் வளர்ச்சி பாதையில் செல்லும் என்பதை மக்கள் உணர்ந்துவிட்டார்கள் என்று கூறினார் அண்ணாமலை. மேலும் ஒரு பக்கம் தமிழ்நாடு நம்பர் 1 மாநிலமாக வளர்ந்து நிற்கிறது என்று சொல்லும் மு.க. ஸ்டாலின் இன்னொரு பக்கம் டாஸ்மாக் டார்கெட்டை வைத்து சம்பாதிக்கிறார். இந்த நாட்டை குடிகார நாடாக்குகிறார். ஆனால் கஜானாவில் பணமே இல்லை என்று கடன்களை வாங்கி குவிக்கிறார். மத்திய அரசிடம் பல 1000 கோடி அளவிற்கு நிதி கேட்டு தொல்லை கொடுக்கிறார். இப்படி நாடு எதை நோக்கி செல்கிறது என்பதை தெரியவில்லை. கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் களங்களாக இருந்த வாங்கி களங்காத நாடாகிவிட்டது என விமர்சித்த மு.க. ஸ்டாலினும் தற்பொழுது அதே வேலைதான் செய்து கொண்டிருக்கிறார். அதனால் 2 திராவிட கட்சிகளும் இந்த நாட்டை கடன்காரராக நாடாக பதில்தான் நம்பர் 1 இருக்கின்றன. இந்த தமிழ்நாட்டிற்கு விமர்சனமே கிடையாது. இதனால் திராவிட கட்சிகளின் பிடியிலிருந்து தமிழகத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்பதே பாரதிய ஜனதாவின் முக்கியமான கூற்றாக உள்ளதுங்க. தற்பொழுது முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவில் உதயநிதி கை நாளுக்கு நாள் ஓங்கி வருகிறது. ஆனால் உதயநிதி கை மட்டும்தாங்க ஓங்குது. இந்த மாமனாவது மச்சனாவது அணிகளை வந்து அடுக்கடுக்காக சேர்த்துட்டே போகிறாரு சபரீசன். இதனால் வந்து பார்த்திங்கன்னா என்ன தொடர்ந்து நடக்கும் அப்படின்றது தெரியவில்லைங்க. திமுகவின் நிழல் உலக தாதா போன்று செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த வகையில் திரைக்கு முன்னால் உதயநிதியும் திரைக்கு பின்னால் சபரிசனையும் வைத்திருக்கிறார் மு.க. ஸ்டாலின். என்றாலும் உதயநிதியை அடுத்த வாரிசாக உருவாக்கி வரும் நேரத்தில் தனக்கும் தன் கட்சிக்கும் செலவுக்கும் செல்வாக்கு இருக்க வேண்டும் என்று நினைக்கும் சபரிசன் எப்பொழுதுமே தனது சார்பில் சில நபர்களை போட்டியிட்டு வெற்றி பெற வைத்து அவர்களை முக்கிய துறையில் அமைச்சர்களாக அவர்கள் மூலமாக டெண்டர் அறிவித்து தனக்கு வேண்டிய நபர்களுக்கு அதை கொடுப்பார். இப்படி மிகப்பெரிய அளவில் டெண்டர்களுக்கான கமிஷன் பெற்று வருகிறார். சரி சரி என்றாலும் திரைமறைவில் இருந்தபடியே ஆட்சி அதிகாரத்திலும் தனக்கு பங்கு வேண்டும் என்பது போன்ற தனது சார்பிலும் சில நபர்களுக்கு எம்பி சீட் கொடுக்க வேண்டும் என்றும் சபரிசனும் உதயநிதியும் ஒரு லிஸ்ட் அனுப்பியிருக்கின்றன. அதில் சமீபத்தில் விசிகாவில் இணைந்த கோவில் ஆட்சி அதிபர் மார்டின் மருமகன் ஆதவ் அர்ஜுனையும் ஒருவர். இவரும் சபரிசனும் நெருங்கிய நண்பர்கள். ஆனால் இவரது இந்த முறை தேர்தல்
ரொம்ப டஃப்பாக இருக்கும். மும்முனை போட்டி வெடிப்பதால் பாஜகவின் எதிரான வாக்குகள் அதிமுக திமுக இரண்டு பக்கமும் பிரிந்துவிடும். இதனால் கடந்த தேர்தலை போன்று அத்தனை எளிதில் வெற்றி பெற முடியாது என்பதற்காக களத்தில் இறங்கி வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு மட்டுமே போட்டி வாய்ப்பு வழங்கப்படும் என்று கூறி விட்டாராம் உதயநிதி. ஆனால் சபரீசனும் எனது சார்பில் 15 பேருக்கு சீட் கொடுத்தே ஆகணும் என்றுக்கு மல்லுக்கு நிற்பதாக கூறப்படுகிறதுங்க. ஆரம்ப கட்டத்தில் சிறிய சலசலப்பாக இருந்த இந்த விவகாரத்தில் ஒரு கட்டத்தில் மிகப்பெரிய பேச்சுவார்த்தையாக வெடித்ததுங்க. முக ஸ்டாலின் கவனத்திற்கும் இதை சென்றிருக்காங்க. அதையடுத்து அவர் தலையிட்டு இருவருக்குமே பஞ்சாயத்து செஞ்சிருக்கிறார். குறிப்பாக மருமகனுக்கும் கட்சியில் முக்கியத்துவம் இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் அவருக்கான மரியாதை இருக்கும் என்று சொல்லி சபரீசன் கேற்றும் புலிகளுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுக்குமாறு உதயநிதிக்கு முக ஸ்டாலின் அறிவுறுத்துகிறார். இப்படிதான் கேட்டதும் தொகுதிகளை ஒதுக்கி கொடுக்காமல் முக ஸ்டாலின் வரை விவகாரத்தை கொன்று சென்று விட்டதால் உதயநிதி மீது கடுப்பாக இருக்கிறாராம் சபரீசன். என்னதான் மாம மச்சான் உறவு இருந்தாலும் ஆட்சி அதிகாரம் பதவி என்று வருகிற போது ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கும் நிலை இல்லை என்று கூறப்படுகிறது. அதன் காரணமாகவே இதுவரை உதயநிதிக்கு எதிரான கனிமொழியின் கம்பு கூற்றுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் முழுமையாக ஓரம் கட்டப்பட்ட நிலையில் அவர் இடத்திற்கு சபரீசன் வந்து உதயநிதியுடன் கம்பு சுத்துவார் என்று எதிர்பார்க்கிறோம். திமுக வட்டாரங்கள் இப்படித்தான் கூறப்படுகிறது. அவருக்கிடையிலான மோதல் முற்றும் நிலையில் எதிர்காலமே சபரீசன் கையில் போய்விடுமோ என்ற அச்சத்தில் உதயநிதியும் இருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது யாருக்குமே தெரிய அரசியல் வட்டாரங்கள்லேருந்து முக்கிய தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்குங்க. இந்த மாதிரி தகவல்களை நீங்களும் நம்மளோட சேர்ந்து தெரிஞ்சுக்கணுமா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.